வணங்க வேண்டும். அரக்க குரு, தாங்கள் என்னை சும்ப நிசும்பர்களுக்கு உதவி செய்ய அனுப்பி உள்ளீர்கள். இப்பொழுது நான் அவர்களுக்கு எப்படி சேவை செய்யாமல் இருக்க முடியும் கூறுங்கள். இல்லை குருதேவா, அவ்வாறு என்னால் இருக்க முடியாது. என்னிடம் அவர்கள் ஒப்படைத்த காரியத்தை நான் நிச்சயமாக செய்து முடித்து விடுவேன். அரக்க குருவே, இப்பொழுது என்னையே அவமதிக்கிறாயா? தங்களை அவமதிப்பது எனது நோக்கமல்ல அரக்க குருவே. ஆனால் அரசர்கள் கூறிய செயலை முடிப்பது எனது கடமையாகும். அரசரா? யார் உனக்கு அரசர்? சும்பனி சும்பன் அரசர்களாகி விட்டனரா? அவர்களை உனது அரசராக்கியது யார்? தாங்கள் தான் குருவே. நான் உன்னை அவர்களுடைய சேவகனாக்கினேன். அதுவும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். பிறகு ஏன் இவ்வாறு செய்கிறாய்? இது அவர்களுக்கு தீமை தரும். உனக்கு நன்றாக தெரியும், இதனால் உனக்கு நன்மை கிட்டாது, தீமை கிட்டும். இந்த செயலை சேவை என்று கூறுகிறாயா? இது நம்பிக்கை துரோகம். இது அவர்களுக்கு செய்யும் நம்பிக்கை துரோகம். அரக்க குரு, இப்போது நான் அவர்களுக்கு சேவை செய்கிறேன். ஆகையால் நான் அவர்கள் இட்ட ஆணையை மட்டும்தான் நிறைவேற்றுவேன். இப்போது நீங்கள் இடும் ஆணையை நிறைவேற்றினால் அதன் விளைவு எனக்கு சாதகமாக இராது. ஏனென்றால் எதை நீங்கள் சேவை என்கிறீரோ அதை அவர்கள் நம்பிக்கை துரோகம் என்பார்கள். எதை நீங்கள் நம்பிக்கை துரோகம் என்கிறீர்களோ அதை அவர்கள் சேவை என்று கூறுகிறார்கள். இக்கட்டில் இருக்கிறேன் அரக்க குரு, என்னை செல்ல விடுங்கள். செல்லவிட மாட்டேன், சாபமிடுவேன் சுக்ரீவா. பெண்களின் மீது மதிப்பின்றி தகாத செயலை செய்கின்றாய், ஆதலால் உனக்கு அழிவு நிச்சயம் ஏற்படும். இன்னொன்றும் கூறுகிறேன் சுக்ரீவா, சொம்ப நிசும்பர்களின் எதிர்காலமானது அவர்களை அழிவு பாதையில் அழைத்துச் செல்லும். செல், என் கண்முனிருந்து இப்பொழுதே சென்றுவிடு. உன்னை போன்ற மரியாதை கட்ட ஒருவனால் எனது ஆசிரமம் புனிதத்தன்மையை இழந்துவிடும். சென்றுவிடு. தேவரிஷி நாரதருக்கு வணக்கம். தேவரிஷி, தாங்கள் வழி தவறி இங்கு வந்துவிட்டீர்களா? நாராயண நாராயண, முதலில் ஒன்றை தெளிவாக கூறிவிடுகின்றேன். தாங்கள் எனக்கு வணக்கம் செலுத்தி சம்பிரதாயத்தை மீறினீர்கள். தாங்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த ஜகத்திற்கே தேவி. அன்னை பார்வதி மூலம் அவதரித்த சக்தி சுரூபமான தேவி கௌசிகி துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யத்தான் தோன்றியுள்ளீர்கள். தாங்கள் என்னை வணங்கினீர்களா? அதற்கு தகுதியானவன் இல்லை. என் மனம் கூசுகின்றது. ஏன் தகுதி இல்லை? தாங்களோ ஜகத்திலே போற்றப்படும் ஒருவர். நான் தங்களை தகுதியுள்ளவர் என நினைக்கிறேன், ஆகையால் வணக்கம் செலுத்தினேன். ஆனால் நான் செலுத்திய வணக்கத்தை தங்கள் ஏற்காமல் அதற்கு மதிப்பில்லாமல் செய்துவிட்டீர்கள், ஆகையால் மீண்டும் வணங்குகிறேன். தேவரிஷி வணக்கம். நாராயண நாராயண, அன்னை பார்வதியின் புத்திரி தேவி கௌசிகியின் பேச்சு திறமை மிக அற்புதமாக இருக்கிறது நாரதா. தேவி கௌசிகி, நான் தேவர்களுடன் தங்களுடைய தரிசனத்தை வேண்டி இங்கு வந்த பொழுது தாங்கள் விதமான இக்கட்டை ஏற்படுத்தவில்லை, இப்போது ஏன்? அப்போது தாங்கள் தனியாக இல்லை தேவரிஷி. அதாவது? தனியாக இருந்தால் மதிப்புக்குரியவர். நாராயண நாராயண,
கௌசிகி நான் தான் சுக்ரீவர் அரக்கவேந்தர்களான சும்ப நிசும்பர்களுடைய செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் அருள் கூர்ந்து மாளிகை வாயிலை திறங்கள் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் தேவரிஷி துஷ்ட சும்ப நிசும்பனின் தூதனை மாளிகைக்குள் அனுமதிப்பதா அல்லது மாளிகைக்கு வெளியிலேயே ஆகாயத்தில் துரத்துவதா நாராயண நாராயண சும்பனி சும்பர்களுக்கு எங்கு எப்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தங்களுக்கு மிக நன்றாக தெரியும் நான் அவர்களுக்கு ஏற்பட போகும் முடிவை பற்றி மட்டுமே அறிந்தவன் ஆகையால் நான் ஒன்றை மட்டும் தங்களுக்கு நிச்சயமாக கூற முடியும் இந்த துஷ்டர்களின் இனிமையான பேச்சை கேட்டு தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நாராயண நாராயண அற்புதம் அழகு என்ன ஒரு பேரழகு நான் தான் சுக்ரீவன் சொர்க்கத்தை வென்ற சும்ப நிசும்பரின் தூதன் அவர்கள் அனுப்பிய செய்தியை தங்களுக்கு கூற இங்கு வந்துள்ளேன் அந்த சண்ட முண்டர்களின் பேச்சில் முன்னுடைய அரசர்கள் திருப்தி அடையவில்லையா தேவி சண்ட முண்டர்களிடம் நல்ல பேச்சு திறமை எங்கு இருக்கிறது அவர் தங்களுடைய அழகை அற்புதமான இந்த பேரழகின் வர்ணனையை சும்ப நிசும்பர்களுக்கு சரியாகவே கூறவில்லை பிறகு என்ன உன்னுடைய பேச்சில் அந்த திறமை உள்ளதா நீ என்னுடைய பேரழகை வர்ணித்து விடுவாயா இல்லை தேவி இல்லை நான் மட்டும் என்ன இந்த ஜகத்திலேயே எந்த ஒருவரிடமும் அந்த திறமை இல்லை தங்களுடைய பேரழகை வனப்பை வர்ணிப்பவர் இந்த ஜகத்தில் இல்லை உண்மை என்னவென்றால் தங்களுடைய பேரழகு தெய்வங்களை விட சிறந்தது பிறகு சாதாரணமானவர்கள் என்ன இந்த ஜகத்தில் மாபெரும் கவிஞன் கூட தனது கவிதையில் தங்களுக்கு இருக்கும் பேரழகை புகழ முடியாது அதை இப்போது நான் காண்கிறேன் அந்த சண்ட முண்டர்களோ பாதாளலோக அரக்கர்கள் அவர்கள் இருளை தவிர வேறு எதையுமே கண்டதில்லை உன்னுடைய இந்த அழகிய சொற்களால் எனக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது புரிந்துகொள் ஏனென்றால் நான் பேச்சை விட செயலுக்கு மதிப்பு தருபவள் இப்பொழுது கூறு உனது அரக்க வேந்தர்கள் என்னிடம் என்ன வேண்டுகிறார்கள் அவர் வேண்டுதல் தங்களை போன்ற ஒரு ஆரணங்கு சொர்க்கத்தை அலங்கரிக்க வேண்டுமாம் அதோடு அவர்களின் இதய அரியணையில் அமர வேண்டுமாம் நான் சண்ட முண்டரிடம் கூறிவிட்டேனே இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் மேலும் பேசுவதற்காக புத்திசாலியான ஒருவரை அனுப்பு என்றேனே நான் உன்னை கண்டவுடன் அறிவாளி என்று புரிந்து கொண்டேன் ஆனால் உன்னுடைய இந்த பேச்சினால் உன்னுடைய திறமையை பற்றி எனக்கு ஏதும் தெரியவில்லை இப்பொழுது நீயே கூறு ஒருவருடைய குணமானது வெளிப்படாத வரையிலும் அவர்களிடம் எவ்வாறு மனமானது லயிக்க முடியும் இந்த நிலைமையில் சும்பன் நிசும்பன் இருவரின் மனங்களை ஈர்த்து விட முடியுமா தேவி அந்த இருவரும் ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்ய தயாராக உள்ளனர் இருவரில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும் மற்றவர் சொர்க்கத்தை விட்டு பாதாள லோகம் சென்று விடுவார் அதோடு அவர்களுக்கு தேவை தாங்கள் எவ்வாறாவது சொர்க்கம் வர வேண்டும் என்பது அதோடு ஒன்றை நான் தெளிவுபடுத்த வேண்டியது மிக அவசியமாகிறது அந்த இரண்டு சகோதரர்களும் பெரும் வீரர்கள் சக்திகள் கொண்ட திறமைசாலிகள் அறிவாளிகள் புகழ் பெற்றவர்கள் தேவர்களுடைய சொத்துக்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர்களாவார்கள் மூன்று உலகமும் அவர்களுக்கு அடிமை
அவர்கள் தங்களை அடைவதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய திருவடிகளில் அடிமையாக இருக்க தயாராக உள்ளனர். பிரம்மதேவனின் வரமும் அவர்களிடம் உள்ளது. எந்த ஒரு மனிதனாலும் அவர்களை அழிக்கவே முடியாது. அவர்கள் அழிவில்லாதவர்கள். தாங்கள் அங்கு சொர்க்கத்தின் மகாராணியாக திகழ்வீர்கள். அவர்கள் தங்களது திருவடிகளில் அடிமையாகி தங்களுடைய ஆணையை நிறைவேற்றுவார்கள். உன்னுடைய மிக இனிமையான அறிவுபூர்வமான வர்ணனையால் சும்ப நிசும்பர்களை பற்றி கேட்டு நான் அவர்களிடம் ஈர்க்கப்பட்டு விட்டேன். ஆனால் ஒரு தயக்கம் இருக்கிறது. தயக்கமா? என்ன தயக்கம்? ஆணையிடுங்கள், அதற்கும் வழி செய்கிறேன். நான் எனது சக்திகளை கொண்டு ஒரு சபதம் எடுத்துள்ளேன். அதாவது போரில் என்னை தோற்கடிக்கும் வீரரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். எனக்கு நன்றாக தெரியும், சும்ப நிசும்பர்களுக்கு ஈடான சக்திசாலியான வீரர்கள் மூன்று உலகிலும் இல்லை. தேவர், அரக்கர், மனிதரும் அவர் பேரை கேட்டால் நடுங்குகிறார்கள். நானும் கூடத்தான் அவர்களின் புகழை கேட்டு மயங்கிவிட்டேன். ஆனால் எனது சபதத்தை நிறைவேற்றாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் நீ சென்று உடனே உனது அரசர்களை யுத்தம் செய்ய அனுப்பு. என்னை போன்ற பேரழகியை வெற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு கணம் கூட தேவையில்லை. யுத்தம் செய்தால் எனது சபதமும் நிறைவேறிவிடும். அவரும் என்னை அடைவார்கள். நான் அரக்க அரசர்கள் சும்ப நிசும்பர்களுக்கு நீங்கள் எடுத்துள்ள சபதத்தை பற்றி கூறிவிடுகிறேன். தேவி கௌசகி சாமர்த்தியமாக தனது செய்தியை சுக்ரீவனிடம் கூறி சும்ப நிசும்பரிடம் அனுப்பிவிடுகிறாள். நாரதர் சுக்கராச்சாரியார் செய்யும் தவத்தையும் ஆராதனையையும் எவ்வாறு கலைப்பது என்று யோசிக்கிறார். அரக்க குரு சுக்கராச்சாரியார் அதில் வெற்றி பெற்றால் அரக்கரின் பலம் அதிகமாகிவிடும் என நினைக்கிறார். இதனால்தான் சுக்கராச்சாரியார் செய்யும் தவம் கலைய வேண்டும் என நாரதர் நினைக்கிறார். நாராயண நாராயண தேவரிஷி நாரதரா? அரக்க குரு சுக்கராச்சாரியாருக்கு நாரதனின் வணக்கம். இப்பொழுது தங்களுடைய மனநிலை சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நாராயண நாராயண தாங்கள் கோபம் கொண்டுள்ளீர்களே, என்ன செய்வது? தங்களது கோபம் இயல்புதானே. எது இயல்பு, எவ்வாறு இயல்பு? அரக்க குரு, உண்மையை கூறுவது என்பது எனக்கே கசப்பாக இருக்கிறது. என்ன செய்ய? ஆனால் அதை கேட்கின்ற தங்களுக்கு அது இன்னும் எவ்வளவு கசப்பாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கிறேன். நாராயண நாராயண, என்னால் உங்களது வருத்தத்தை காண இயலவில்லை. முதலில் இயல்பை பற்றி பேசினீர்கள், இப்போது வருத்தத்தை பற்றியா? கூறுங்கள், என்னால் உங்களுக்கு என்ன வருத்தம் என்று கூறுங்கள். ஏன் வருத்தம் இருக்காது? அரக்கர்களுடைய மத்தியில் தங்களது செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. யாரும் தங்கள் சொல்லை கேட்பதே இல்லை. தாங்கள் கூறுவது உண்மை தேவரிஷி நாரதரே. நான் ஏன் பொய்யுரைக்க வேண்டும்? நான் அனைத்தையும் அறிவேன். தங்களுக்கு தெரியாதா, அரக்கர்களுக்காக நன்மைகள் பல செய்துள்ளீர்கள். இருந்தாலும் கூட எலந்திரன் போன்ற பெரும் அரக்கன் கூட தங்கள் கண் முன்னாலேயே மடிந்து விட்டான். இரண்யாட்சனும் இரண்யகசிவும் கூட தங்கள் கண் முன்னாலேயே பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரத்தின் தாக்குதல் மூலமாக மடிந்து விட்டனர். இப்போதோ சும்பனி சும்பனும் ஒரு அழகியின் மீது மோகம் கொண்டு தங்களுடைய அழிவு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். தாங்களோ இங்கு மௌனமாக அமர்ந்து அவர்களுக்காக நன்மைகளை வேண்டுவதை தவிர வேறு என்னதான் செய்ய முடியும்? நாரதரே, அமைதி. அரக்க குரு, அமைதியாக இருங்கள். அரக்கர்கள் தான் பாவத்தேலை செய்து அழிந்து கொண்டிருப்பார்கள். தாங்கள் ஏன் கோபம் கொண்டு இவ்வாறு அழுகிறீர்கள்? தங்களுக்கு இந்த உண்மை நன்றாக தெரிந்திருக்கும். கோபமானது ஒரு மனிதரை அழித்து விடுகிறது. நாராயண நாராயண, நீங்கள் தேவர்களுக்காக உதவி செய்பவர் என்று எனக்கு தெரியும். அரக்க எதிரி விஷ்ணு பக்தராகையால் எனக்கும் எதிரிதான். இங்கு என்னை வார்த்தை ஜாலத்தால் மயக்குகிறேன். நான் எதிரியோ அல்லது நண்பனோ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், நான் விஷ்ணுவின் பக்தன் தான். நான் என்ன,
ஜகத்தில் எவர் ஒருவரும் விஷ்ணு பக்தராக இருந்தால் உயர்வை பெறுவார். நான் எனது வார்த்தை ஜாலங்களால் தங்களை மயக்குகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான். இன்னொன்றும் கூறுகிறேன், நான் இந்த செயலை செய்யாவிட்டால் வேறு எவர் செய்வார்? ஏன் செய்வார்? ஏன் வார்த்தை ஜாலத்தால் என் மனதை திசை திருப்புவார் என்று கூறுங்கள். ஏனெனில் இதுதான் ஜகத்தின் வழக்கம். ஞானியாக இருந்தும் அறிவில்லாத துஷ்டர்களுக்கு உதவி செய்தால் ஜெகம் அவரையும் அவரது செயலையும் பார்த்து கொண்டு இராது, தனது கூறிய சொற்கள் மூலமாக அவர்களை தாக்கிக் கொண்டே இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அஞ்ஞானி ஒருவன் துஷ்டனுக்கு உதவி செய்தான் என்றால் ஜெகம் எதுவுமே கூறாது. ஆனால் தாங்களோ அஞ்ஞானி அல்லவே. உங்கள் பிரசங்கத்தை நிறுத்துங்கள் நாரதரே, விரைவில் இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லை என்றால் நான் சாபமளித்து இப்போதே இங்கேயே உங்களை சாம்பலாக்கி விடுவேன். நாராயண நாராயண. இப்போது அரக்க குரு, கோபம் என்ற ஜுவாலை தங்களது அறிவை எரித்து விட்டது. தாங்கள் மறந்து விட்டீர்களா, நான் பிரம்மதேவருடைய மானச மைந்தன், என்னை எவருடைய சாபமும் நெருங்கவே முடியாது. உங்களுக்கு சாபம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் அரக்கர்களுக்கு சாபம் இடுங்களேன். அவர்கள் நியாயம் நீதி, தாங்கள் இடும் கட்டளைகள் எல்லாவற்றையும் மீறி கொடுமைகளை செய்து வருகிறார்கள், தீமை புரிகிறார்கள். எனக்கு சாபம் விட்டு என்ன லாபம்? தங்களது தவத்தின் சக்தியை வீணடிக்கிறீர்களா? செய்யுங்கள்.